அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தழுவுகிறார்கள். தழுவுவதற்கு காரணம் பொருளாதார வசதிகளா அல்லது அந்த இருந்த மதத்தில் உள்ள கொடுமைகள் பிடிக்காம வர்றாங்களா அல்லது இந்த மதம் பிடித்து போய் வர்றாங்களா என்ன காரணங்கிறாங்க. பொருளாதார வசதிக்காக வர்றதுன்னு சொன்னா முஸ்லீம்கள்ட்ட வந்து ஆட்சி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அவங்க வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்கற இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அப்ப இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா அது ஏதோ வேலை வாய்ப்புக்கு வர்றாங்கன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் இல்ல, வர்ற ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது, எங்களுக்கே வேலை கிடைக்காம அரபு நாட்டுக்கு ஓடி போயிடுறோம். முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்களை நாலாம் கிளாஸ் படிச்ச உடனே பாஸ்போர்ட் எடுத்துட்டியான்னு கேட்கிறோம். ஏன்னு கேட்டா இங்க வேலை கிடைக்காது, வேலை வாய்ப்பு இல்ல, பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கிட்டு ஓடுறாங்கிறோம். அப்ப கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல ஓடி போயிடுறோம். அப்ப இங்க உள்ள மக்களுக்கே வேலை கிடைக்காம நாங்க வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சமுதாயம் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கும்? ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கற இடத்துல இல்ல. கவர்மெண்ட் வச்சிருக்குதா? கவர்மெண்ட்டும் இல்ல. மிரட்டி பணிய வைக்கிற அளவுக்கு ஆட்சி அதிகாரம் அது மாதிரி போலீஸ் ராணுவம் ஏதாவது இருக்குதா? அதுவும் இல்ல. உள்ளதுலயே சின்ன சமுதாயமா இருக்கிறாங்க. பொருளாதாரத்திலேயாவது குறிப்பிட்டு சொல்ற அளவுல ஒசந்த நிலையில் இருக்கிறாங்களான்னு கேட்டா 2-3 ஊர் மக்களை வேண்டாம் சொல்லுவீங்க. ஒரு கீழக்கரையை சொல்லலாம், ஒரு காயல் பட்டறது சொல்லலாம், இப்படி 2-3 ஊர்ல உள்ளவங்களை சொல்ல முடியுமே தவிர டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய புள்ளி விவர பிரகாரம் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்களில் 50% பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 100 முஸ்லீம் இருக்கிறான்னு சொன்னா அதுல 50 முஸ்லீம் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறான். வேற சமுதாயங்கள் எல்லாம் 20% தான் இருக்குது. வேற சமுதாயங்கள் எல்லாம் 100 பேர் இருந்தாங்கன்னு கேட்டா வறுமை கோட்டு கீழே இருக்கிற சமுதாயம் 20% தான். முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 50% வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. வறுமை கொண்டு அவங்களுக்கு விளங்குதுல, வறுமை கோடுன்னு சொன்னா வறுமை கொண்டு ஒரு கோடா இருக்குது. வறுமை கோடுன்னு சொன்னா ஒருவனுடைய உணவு, உடை, அவன் குடியிருக்கிற இடம், மருத்துவ உதவி, படிப்பு எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு நாளைக்கு வெறும் 5 ரூபாய் எவனுக்கு வருமானம் இல்லையோ அவன் தான் வறுமை கோட்டுக்கு இருக்கான். அதாவது மாசத்துக்கு 150 ரூபாய் தலைக்கு இல்லைன்னு சொன்னா அவன் வறுமை கோட்டு கீழே உள்ளவன் என்று பொருள். அவ மாசம் ஒன்றுக்கு தலைக்கு 150 ரூபாய் கூட இல்லாத நிலையில முஸ்லீம்கள் 50% பேர் இருப்பதாக இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுது. வறுமை கோட்டு கீழே இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்ன பணத்தை வாரி இறைச்சிட போகுது? ஒண்ணுமே இறைக்காது. அப்ப வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. அப்படிலாம் பணம் காசு கொடுக்கற அளவுக்கு வேற வெளிநாடுகள்ல சவுதி அரேபியா, குவைத்து, துபாய், பஹ்ரைன் நிறைய காசு வச்சிருக்காங்க. அவங்களாச்சும் கொடுக்கறாங்களா? அவங்களும் கொடுக்கறது கிடையாது. அவங்க எல்லாம் பள்ளிவாச கட்டுறதா கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரியான காரியங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அதனால எந்த வகையிலையும் அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு தவறா தான் தெரியுது, ஆதாரமானது இல்ல. பணத்தை காட்டி அப்படி செய்வார்களே ஆனால் முத கண்டிக்க கூடிய நம்ம இருப்போம். ஒரு கொள்கை ஏத்துக்கிறாம ஒருத்தன் பிடிக்காம பணத்துக்காக வேண்டி வந்தாங்கன்னா அது கொள்கை ஏத்துக்கிறது ஆவாது. அது எந்த கொள்கைக்கும் அப்படி போகக்கூடாது.